வெளிநாட்டுக்காரி பணம் இல்லாட்டி போயிடுவா, ஆனால் இவன் வெள்ளரிக்காய் வித்து கூட காப்பாற்றுவா அப்படின்ற மாதிரி வரியெல்லாம் வந்திருக்கேன். அப்படி ஒரு பெண்மணிகள் நம்ம அந்த விவசாயிகள். ஏன்னா ஒரு விவசாயியோட வீட்டில் இருக்கிறவங்க அந்த மனைவி வந்து விவசாயத்துக்கு துணை இருப்பாங்க, அவ்வளோ அவங்களுக்குள்ள அந்த நெருக்கம் இருக்கும். உணவுன்றது வந்து மனுஷங்களுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்று, உணவு உடை உறைவிடன்னு சொல்லுவாங்க. அதில் அந்த உணவை நான் வந்து முதல்ல எடுத்து இதை பண்ணியிருக்கிறேன். நான் பார்த்த அந்த கதாநாயகன் விவசாயி, நான் சின்ன வயசில் பார்த்தது அந்த கதாநாயகி அந்த பெண் விவசாயி, அதை தான் நான் எடுத்து பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே அப்புக்குட்டி சார் வந்து அதை அப்படியே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தாங்க. நான் அந்த சின்ன வயசில் பார்த்ததை இப்போ வரைக்கும் இருக்கிற விவசாயிகளை அவரை வந்து சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு இந்த மேடை கிடைச்சது அவரை பற்றி பேசுகிறதுக்குன்னே இருக்கலாம். தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு மட்டும்தான் தெரியும். அதுக்கடுத்து நான் வந்து ஒரு புதுசு தான். அவர்கிட்ட போய் கதை சொல்லும்போது அவர் எப்படி நினச்சாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து நடித்தார். எனக்கு நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அவர் வந்து கொடுத்த தேதியை தாண்டி எடுத்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ உணர்ச்சிகளை வந்து காட்டினார். அப்புறம் வந்துட்டு நான் நினச்ச அதே கம்பீரம் வசந்தராமத்தில் தான் இருந்தது. அந்த ஹைட்டு, அவங்க அந்த மொம்பட்டி எடுத்துக்கிட்டு நிற்கிறதே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏதோ பீரங்கி எடுத்துக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா நடித்தாங்க அவங்க. இந்த அந்த விவசாயிகள் அப்படின்றதே அவங்கள பார்த்த உடனே எனக்கு அப்படி தெரியும். இந்த மருத நிலத்து படம் வந்து எல்லார் மனசுலேயும் நிற்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. உங்களுடைய வாழ்த்துக்களோட நான் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புக்குட்டி அழகுசாமி குதிரை படத்துக்கு அப்புறம் நான் அப்புக்குட்டிக்கு வந்து அடிக்கடி சொல்வேன், சரியான ஒரு படம் பண்ணு அப்படின்னு. ஏன்னா அப்புக்குட்டி ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு. சில பேர் ஸ்க்ரீனில் நின்னாலே பிடிக்கும். ஓ, ஸ்க்ரீன் பெர்சன்ஸு ரொம்ப அப்புக்குட்டிக்கு இருக்குது. அப்புக்குட்டி நடிக்கவே தேவையில்லை, அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அப்புக்குட்டியை வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு யதார்த்தமான ஒரு அப்புக்குட்டியாக ஆன் ஸ்க்ரீனில் வந்து காமிச்ச இயக்குனர் இருக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அப்புக்குட்டி ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. நடித்த விதம் எல்லாமே ரொம்ப வந்து லைவாக இருக்குது. அழகர்சாமி குதிரைக்கு வந்து நாங்கள் வந்து நிறையா ஹீரோயினி பார்த்தோம். அப்புக்குட்டினா எல்லாம் தெரிச்சு ஓடினாங்க. ஸோ முதல்ல வந்து ஹீரோயினிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கதையை நம்பி கூட நடிக்கிறவங்க யார் என்னன்னு பார்க்காம இந்த கதைக்காக வந்து அப்புக்குட்டியோட பேரா, அதுவும் பக்ரீத் பார்க்கும்போது என் பையன்லாம் அழுதான், ரெண்டு பசங்களுமே அழுதானுங்க. ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மர். இந்த படத்துலேயும் அவங்களுடைய பங்களிப்புக்கு சிறப்பாக இருக்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விவசாயி படம் சரியான நேரத்தில், அவங்கெல்லாம் விவசாயம் சார்ந்தவங்க தான், அவர் ராஜபாளையத்துக்கார், விவசாயம் செய்கிறத்தில் உள்ளவர். எந்த நேரத்தில் இந்த படத்தில் திரையிட்டால் வசூலை திரும்ப பெற முடியுமோ அந்த நேரத்தில் திரையிடுங்கள். பருவ சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள், வசூல் நிலைகள் உங்களுக்கு சரியாக இருக்க வேண்டும். அதாவது இந்த விவசாயி என்பவரால் சரியான நேரத்தில் விதைத்து அதை வளர்த்து அறுவடை செய்து எதிர்காலத்தில் இதில் உள்ள அமர சொன்னார் இந்த இயக்குனர். அவர் ஒரு இயக்குனரை என்ன அவர் மீது நான் பெருமைப்படுகிறேன் என்றால், இந்த தயாரிப்பாளர் இன்னும் பிற 100 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொன்னார். எனக்கு இன்னொரு படத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்கல. அது பெரிய ஒரு வார்த்தை, அந்த நல்ல வார்த்தை. இன்னும் 100 பேருக்கு கொடுக்கணும்னு சொன்னார். அதுபோல் கதிரேசன் இந்த படத்திலே தன்னுடைய அசலுக்கு மேலே மேலும் பல பணங்களை பெற்று இன்னும் பல கலங்களை விரித்து அதன் வழியாக, அந்த நிலத்தின் வழியாக பல தொழில்நுட்ப கலைஞர்களையும் இயக்குநர்களையும் நடிகர்களையும் விளைவித்து வசூல் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முக்கியமாக இந்த படம் பார்க்கணுன்னு எடுத்து வந்துச்சுன்னா பார்த்தோன்னே அப்புக்குட்டி நடிக்கும் அப்படின்றதே வந்து எவ்வளோ பெரிய அப்புக்குட்டிக்கு எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது மனிதனோட உயரமல்ல வளர்ச்சி, அவருடைய திறமையால் ஒரு இப்படி இவ்வளோ பெரிய கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்க முடியும்னு ஒரு டைரக்டர் நம்பி கொண்டு வந்து அவர் கோர வைக்கிறாருன்னா அது அப்புக்குட்டியோட வளர்ச்சி அது. ஸோ அவர் கூட நடிச்சிருக்கிற வசுந்தரா, இப்போ பக்ரீத் இல்லாமல் ரொம்ப பிரமாதப்பட்டு வரீங்க.
ஸோ ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் இன் தமிழில், ஒரு வெல் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், அவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த படத்துலேயும் நிச்சயமாக ரொம்ப நல்லா ரோலாக அவங்க பண்ணியிருப்பாங்க, நான் எதிர்பார்க்குறேன். படம் பார்க்கணும். மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த வகையில் டிஃப்ரெண்ட்டாக எல்லா வித ஆஸ்பெக்ட்லேயுமே நல்லாயிருக்குன்னு நான் வந்து விஷுவல்ஸ் பார்க்காம வந்து சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுலான்னு சொன்னாங்க. ஸோ அந்த படம் டிஃப்ரெண்ட்டாக பெரிய வெற்றி படமாக வரணும். என்ன முக்கியமான காரணம்னா, இந்த விவசாயின்ற விஷயத்துக்கு வந்து குறைஞ்சபட்சமான ஒரு ஆதரவை மக்கள் கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு வாழ்க விவசாயின்னு சொல்லும் பொழுது விவசாய மக்கள் பார்த்தாவே இந்த படத்துக்கான ஒரு மினிமம் கேரண்டி ஒன்று கிடச்சிரும். அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து நம்முடைய ஊடகங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பெரிய வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் விமர்சனம் சொல்லும் பொழுது நிறைகளை சொல்லுங்கள், குறைகள் இருந்தால் தவிர்த்து விடுங்கள், இதுங்கெல்லாம் வெளியே வரட்டும், இந்த படங்கள்லாம் வரட்டும், மக்கள் பார்க்கட்டும், இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணலான்னு மற்ற 4 பேர்த்துக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய படமாக இந்த படம் இருக்கணும். இந்த விவசாயிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு டீமுக்கு கொடுக்குற மரியாதையாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எவ்வளோ பேரில் வந்து அம்மா பேரில் நிறையா பேர் வச்சவங்களை பார்த்துருக்கேன். அதான் நான் டைரக்டர் கூப்பிட்டு கேட்டேன், அது என்ன பொன்னி மோகன் கேட்டேன், அம்மா பேராக இருக்கும்னு கேட்டேன், இல்லை பொன்னி நதி ஞாபகம் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு சினிமாவில் அவருடைய ரத்தமாகவே அவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மண்ணும் நீரும் இந்த வாழ்க்கையும் அப்படி இருக்குது அவருக்கு, அதனால தான் அந்த பேர் வச்சுருக்காரு. அந்த பொன்னி மோகன் ஜெயிக்கணும், அவர் எண்ணம் ஜெயிக்கணும். இத்தனை பேரையும் ஆதரித்த நம்முடைய பால்டிபோ கதிரேசன் ஜெயிக்கணும். இவங்களெல்லாம் ஆதரிக்க வந்திருக்கிற நண்பர் ரவிக்கு என்னுடைய நன்றி. ரிலீஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் தான் பண்ணுறீங்களா? சூப்பர். நிறையா மொத்த விவசாயிகள் சார்பாக உங்களுக்கு நன்றி, எல்லோரும் சார்பாக நன்றி. கண்டென்ட்டுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற ஹீரோயின்ஸை நாம் அப்ரிஷியேட் பண்ணி அதை மோட்டிவேட் பண்ணலைன்னா இட் இஸ் வெரி டஃப். இட் இஸ் வெரி டஃப். இந்த மாதிரியான படங்கள் ஒரு ஹீரோவை, ஒரு யார் என்ன மாதிரியான ஒரு சாலிட் கண்டென்ட்டை ஒரு ஹீரோ உருவாகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஹீரோக்கு ஒரு ஹீரோயினாக பேட்ச் ஆகி, அதுவும் இயல்பில் பக்ரீத்னு ஒரு படமும் பார்த்தேன், ஈவன் ஐ வாட்ச் தட், இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்டோட படத்தில் இந்த மாதிரி கேஸ்டிங்னு சொல்லி அதுக்கு ஆகி, இந்த படம் பார்க்கும்போது ஒரு ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய ஒரு ஃபீலரை வந்து ஆன் ஃப்ரேம் கொடுத்தது. இட் வாஸ் ரியலி ரியலி குட். இது என்னென்னா, கேஸ்டிங் ஜஸ்டிஃபைட் ஆகிடுச்சு. அஸ் அ டிரெக்டர் ஐ கேன் ரியலி அப்ரிஷியேட் யூ ஆன் தட் பாயிண்ட். இது வந்து என்னென்னா, இந்த படம் பார்க்கும்போது என்ன ஒரு கன்வின்சிங்காக இருக்குன்னா, அந்த கேஸ்டிங் ரியலி இட் வாஸ் கன்வின்சிங். அண்ட் ஸ்பெஷலி த விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலாக தம்பி நீ வேறு லெவல்ப்பா, உண்மையிலேயே வந்து நான் இந்த மாதிரிலாம் நிறையா ஆடியோ லான்ச்லாம் போயிருக்கேன். நான் வந்து எந்த படத்தையும் மொக்கையாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிலாம் சொன்னதில்லை. நான் கேட்டுப்பேன், அப்புறம் என் மனசுக்குள்ளே தோணுது, நான் மனசுக்குள்ள நினச்சிப்பேன். அப்படி இருக்கு. இது வந்து லைட்டாக அந்த ட்ரெய்லரோட ஆர்ஆர் ஃபீல்லையே, நீ ஆர்ஆருக்கெலாம் டைம் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு விவசாயியோடைய பிரச்சனையை சொல்கிறேன். பேசிக்கலி என்னோடய அப்பாவோட அப்பா விவசாயி, அவர் விவசாய ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஹி மேட் அஸ். ஐ மீன், நான்லாம் வந்து என் வில்லேஜ்க்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். இந்த சினிமாவில் வந்து 2-3 தடவை விழுந்ததுக்கப்புறம் தான் குலதெய்வ கோவிலுக்கு கரெக்டாக போயிட்டுருக்கேன். விழுந்த அப்போ தான் ஒன்று சொ அது வந்து விழுந்ததுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறது தான், நீங்கள் ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா, இல்லைன்னா இந்த படம் ஓடாதுங்கன்றான். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் வந்து வில்லேஜை போய் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனே ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும் போது எனக்குள்ள ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக எனக்கு ஒரு ஃபார்மரோட ப்ராப்ளம் என்னன்றது பை சீயிங், பட் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி, எனக்கு அந்த ஃபார்மருக்கு ஏதாவது பெருசாக செய்ய முடியுமான்னு தெரியல. இந்த ஃபார்மரோட படத்தை, அந்த தயாரிப்பாளரோட படத்தை காப்பாற்ற தெரியும். அதை சிறப்பாக காப்பாற்றி கொண்டு போய் தியேட்டருக்கு அவங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் சேர்த்துறேன். என் லாபத்தை நீங்கள் காப்பாற்றிடுங்க. 1967 எம்ஜிஆர் நடித்த விவசாய படத்தும் அதை நினைவுபடுத்துகிறது. இந்த படம் இதை நீங்கள் தூக்கி 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 உயர வான் முட்டும் வரை இதை உயர்த்தி எழுதுங்கள். இது மாதிரி வார்த்தைகள் கேட்குறதே ரொம்ப கஷ்டம். ஒரு படம் கிடைச்சாக்க இன்றைக்கி என்ன, ஒரு பேய் படம் எடுக்கிறாங்க, ஒரு பிளாக் காமெடி படம் எடுக்கிறாங்க, அல்லது வேறு ஒரு வில்லனாக இருக்கிற மிகப்பெரிய படங்கள் எடுக்கிறாங்க. நட்சத்திரங்கள் நிறைய கோடிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர்களே ஒரு நல்ல கதையம் சொல்ல படத்தை எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு காலத்தில் ஒரு இளைஞன் என் வாழ்க்கையில் முதன்முறையே பண்ணாக்கா இப்படித்தான் ஒரு படத்தை தொடங்குவேன் என்று ஒரு விவசாயத்தை பற்றி தொடங்கிறாங்கன்னு சொன்னால், இதை விட ஒரு படைப்பாளனுக்கு என்ன பேர் வேணும்? இதுதான் வெற்றி. வாழ்நாளில் நேரம் கடிச்சா பெரிய ஆளாக ஆகிடுவேன் நல்லது சொல்லுவேன்றதுல முக்கியம் இல்லை. கிடைக்காத போதும் கிடைத்த இடத்தை பிடித்து கொண்டு உயிர்த்து சொல்கிறவன் தான் அது உண்மையானவன். அப்படித்தான் எனக்கு இந்த இயக்குனர் தெரிகிறார், மோகன் அப்படி தான் தெரிகிறார். பொன்னி மோகன் பாருங்கள், வெள்ளந்தி மோகன் ஷேவ் கூட மண்டல பாருங்கள்.
ஜெய் கிரீஷ் பாருங்கள், இளையராஜா மாதிரி இருக்கார். இந்த படத்துக்கு இளையராஜா இருந்தால் மிக பிரமாதமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ரெண்டு பாட்டு கேட்டவர் படி சும்மா இருப்பா, அதை விட நல்லா பண்ணியிருக்காருன்னு தோணுது. மண் தன்னு ஒரு படம் பார்த்தேன், மேற்கு வங்காளத்தில் பால் தொழிலாளர்கள்லாம் எல்லாரும் 1000 ரூபாய் போட்டு எங்களுக்காக ஒரு படம் எடுங்க அப்படின்னு கேட்டதும் மேற்கு வங்காளத்தினுடைய இயக்குனர் வந்து மண் தன்னு ஒரு படம் எடுத்தார். சஃபேர் தேட்டரில் பார்த்துருக்கேன், நான் மாநில கல்லூரி படிக்கும்போது மந்தர் பார்த்துருக்கேன். அதை பற்றி இயக்குனர் மகேந்திரன் பேசும்போது அதனுடைய தாக்கத்தில் தான் நான் உதிரிப்புக்குள் எடுத்தேன்னு அவர் சொன்னார். அன்பை நினைவுபடுத்துகிற மாதிரி அழகான ஒரு காவியமர், ஒரு அருமையான ஒரு கேமராமேன், ஒரு அருமையான நடிகன். நான் அப்புக்குட்டி என மலேசியாவில் போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட ரசிகர்கள், ஏன்னா கமலஹாசன் கூட இருக்காது போல இருக்கு, அவ்வளோ இருந்தது. ஒரு இயல்பான ஒரு மனிதனுக்கு ஒரு நாடு தாண்டி வரவேற்பு இருக்குது. உதிரிப்புக்குள்ள நடித்த அந்த அழகிய கதாநாயகி மாதிரி பாருங்க, எவ்வளோ அழகான முகம். ஒரு கிராமத்தில் எடுத்து வச்சாக்கா நாற்று நட்டா மல்லிப்பூ செடி பூ பறிக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. இப்படி ஒரு அழகான ஒரு படம் நான் சொல்லவே கூடாது. எனக்கு முன்னால் பேசிய சார்லஸ் வந்து வெடிச்சிட்டார், என்னப்பா ஒரு விவசாயம் சொல்கிற, விவசாயம் பின்னாடி பேக்ட்ராப்பில் இருக்குது, அது ஆர்ட் டைரக்ட் பண்ணுற வேலை மாதிரி இருக்குது, கதை எங்கே கேட்டால் அதெல்லாம் சில்லறையாகாதுங்க. ஆகும், இப்போ ஆக போகுது, இல்லைன்னா லிப்ரா சந்திரசேகர் வாங்குவாரா? கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர், அவர் நிறைய அடிபட்டிருக்காரு. அவர் பேசுகிற போது அதிகமான முக்கள் முனுகள் இருக்கும், ஆனால் அதில் சரியான ஆளை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் அழுகுறண்டா அப்படின்ற ஒரு கம்பீரம் அவர்கிட்ட இருக்கும். ஒரு ஒரு சௌத்ரி தான் அந்த நாட்டில், ஒரு மொழி அறியாத ஒரு சௌத்ரி தான் ஒரு அழகான படங்களை, மிகப்பெரிய டைரக்டர்களை, மிகப்பெரிய கலைஞர்களை, மிகப்பெரிய ஒரு கவிஞர்களை கொண்டாந்தார். ஏன் அந்த தைரியம் தமிழ்நாட்டில் இருக்கிற பணம் போடுகிற முதலாளிகளுக்கு ஏன் வரலை? நீங்கள் யாரை தேடுறீங்க? அப்படியே கனவு கண்டு நீங்கள் ஹீரோக்கு டேட்களுக்கு தப்பு இல்லை, கதைக்கும் கேட்கணும் இல்லை, அதனால் 2 மணி நேரம் தாங்கும். மோகனை பாருங்கள், அடுத்த படம் கொடுங்க. இதே தயாரிப்பாளர் பால் டிப்போ கதிர் எசன் மறுபடியும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அப்புறம் அப்புக்குட்டி டேட் கட்டி நிறைய பேர் வருவாங்க, நீங்கள் அந்த கவலையெல்லாம் கொடுங்க. இந்த ஒரே அறையில் படம் எடுக்கிற அந்த யுக்தி வந்து ஸ்ரீதர் காலத்தில் இருந்துச்சு, அப்புறம் வந்து பாலச்சந்தர் பண்ணார், அதுக்கப்புறம் மோகன் பண்ணுறார். அதை நடன இயக்குனர் வந்து காதல் கந்தாசு பாராட்டணும். ரொம்ப சிரமம், 10க்கு 12 எங்கடா உள்ளேயே வந்து டிக்டாக் மாதிரி ஒரு பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா வெளியிலேருந்து ஜன்னலுக்கு வெளியில் ஒரு கேமரா வச்சு அழகாக எடுக்கிறார். இந்த 10-12 ரூமுக்குள்ளே அழகாக பார்க்குற மாதிரி ஒரு படம் எடுக்கிற டைரக்டர் யார் இருக்காங்களா? இப்போ நான் யாரையும் குறை சொல்லலை, இருக்கிறாங்களாம் தான் கேட்டேன், இருக்கிறாங்க. அது மோகன் மாதிரி அருமையான இயக்குனர்கள். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த படம் ஓடித்தான் தீரணும். பிரதமர் மோடி இந்த படத்தை குறிப்பிட்டே தீரணும், குறைந்தபட்சம் தேசிய விருது கொடுக்கணும். ஏன் சிம்பிளில் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள், ஒரு பாராளுமன்றத்தை உட்கார வச்சு வாழ்க விவசாயி. நீங்கள் பாராளுமன்றத்தில் தமிழ் பேசினா போதாது, நிதி அறிக்கை படிக்கும் போது வந்து புறநானூறு படித்தா போதாது, ஒரு முன்மையாக தமிழ்நாட்டில் ஒரு படம் எடுத்தால் ஒத்த சிறப்பு விட்டுட்டீங்க. நீங்கள் வாழ்க விவசாயி விடக்கூடாது, டிசைனர் புரிஞ்சிட்டாரு, முதல்ல சொல்கிறார் அஞ்சலை முருகன் நினைக்கிறேன், புத்திசாலித்தனமாக அந்த படத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தையும் போட்டு அங்கே வாழ்க என்ற தமிழையும் போட்டு விவசாயி என்று போட்டிருக்கிறார். எலிக்கறி சாப்பிட்டுக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்கிற பீரியடு முடிஞ்சு போச்சு, இனி நீங்கள் எல்லோரும் மக்களை பார்த்து விவசாயத்தை மதித்து நாளை வரலாறு படைக்க வேண்டும்னு மோடிக்கு இந்த படம் சொல்லியிருக்கிறார் அந்த டிசைனர். இந்த மோடியில் ஆரம்பித்து கடைக்கோடில் இருக்கிற என் மண்ணின் மைந்தர்கள் வரை இந்த படம் பார்க்க வேண்டும், உயர்த்தி பிடிக்க வேண்டும். அப்போது தான் நல்ல படங்கள் நாள்தோறும் வரும், நல்ல படைப்பாடலை கைவிட்டு விடாது. முதல்ல வந்து என்னுடைய இயக்குனர் மோகன் அண்ணா, அண்ணா தான் சொல்லி பழக்கம் அவர், எங்களுக்கு ஃபார்முலாக பேச வரல, அவருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு தனி ஒரு கலை. ஃபஸ்ட்டு ஒரு கலைஞனை மதிக்க தெரிஞ்ச ஒரு இயக்குனர், என்ன மட்டும் இல்லை எல்லா கலைஞரையும் அவரோட ஒர்க் பண்ண 24 கிராஃப்ஸையும் அவர் ரீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட என்ன பெஸ்ட்டு வரும்ன்ற எதிர்பார்த்து அவங்ககிட்ட அதை கலெக்ட் பண்ணுவார். அது போக அவரோட சீன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மற்ற டேரக்டர்கிட்ட பார்க்காத ஒரு சீனாக இருக்கும், ஆனால் அதோடய எஃபெக்ட் வந்து ஒரு பாரதி ராஜா சார் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அந்த சீன்ஸ். ஸோ அடுத்த பாரதி ராஜாவாக வரணும்னு என்னோடய பெரிய ஆசை. அவர் ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு படம் பண்ணும்போது ரொம்ப மாடர்ன் ஆகிடுச்சு, பட் இன்னும் அந்த அவர் வாழ்ந்த அந்த சூழல், அவர் வளர்ந்த அந்த விதம் அப்படியே படமாக எடுத்து காமிச்சிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் பார்க்கணும். அப்புறம் அவர் சொன்னார், நான் சீன் சொல்லிட்டு நான் ஊரில் ஷூட்டிங் போயிடுவேன், சாங் அமைச்சிருவார் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை,
அந்த சீனை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், அது நமக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அது மியூசிக்காக வெளியே வரும், அது என்ன வேணும்ன்ற அப்படின்றது. ஸோ அது வந்து கரெக்டாக நான் ஜஸ்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து வந்த ஃபீட்பேக்கில் தெரியும். பட் லிட்டில் கான்ஃபிடென்ட், நானும் வந்து ரொம்ப அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அமிச்சிட மாட்டேன், ஒரு டியூனை நிறைய டைம் எடுத்துப்பா, அது பண்ணிட்டாலும் டைம் எடுத்துப்பா, அவருக்கு தெரியும் நீ பண்ணிட்டு வச்சுட்டு இருப்பா, நீ அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து இன்ட்ரல் பிளாக் ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரல் பிளாக் கடை அப்புக்குட்டி என்ன சார் பார்த்தோன்னையும், சார் அடுத்த நேஷனல் ஆர்டர் நீ ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னேன், கண்டிப்பாக வாங்கினவர். அவர் இந்த கதை என்ன, நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நாடோ மோகனாவோ இந்த கதையில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடியே சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு அப்படி ட்ராவல் பண்ணுறதும், அப்புறம் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்த கதிர் சார், கதிரேசன் சார், பால்டிப்போ கதிரேசன் சார் அவருடைய சொன்னதாக புரியும், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலி முதல் இந்த விழா நாயகன் அவரு தான், நான் கிடையாது. ஏன்னா அவரால் தான் இந்த அளவுக்கு எல்லாமே சாத்தியமாக இருக்குது, ஒரு படம் முடிச்சு அண்ட் தென் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆடியோ லஞ்ச் வைக்கிறதா எங்களுக்கு ஐடியாவே இல்லை. திடீர்னு ஆடியோ லஞ்ச் வச்சாரு, ஆடியோ லஞ்ச் இன்விடேஷன் திடீர்னு வந்து இன்விடேஷன் திரும்ப அடித்து அதில் என் ஃபோட்டோ வேறு போட்டார், அது வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கிருஷ் இசையில் போட்டு வாழ்க்கை விவசாயம் பண்ணுற, அது ரொம்ப ஓவராக இருந்தது எனக்கு. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் வசுந்தரா மேடம், அவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து காட்சி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நம்பவே முடியல எங்களால், ஏன்னா நானும் மோகனனாவோ நான் அவங்க பண்ணால் சூப்பராக இருக்கேண்ணா, ஏன்னா அப்புக்குட்டி சார் வந்து கரெக்டாக அமைஞ்சிட்டார் இந்த கதைக்கு, அவங்க பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளே திடீர்னு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கடா, அவங்க பண்ணுறது உண்மையாக பெரிய சந்தோஷம் அது. அப்புறம் அவங்க ஸ்க்ரீன்ஸில் அவங்க ஆக்டிங், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே பின்னி படல எடுத்துட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வசுந்தரா மேடம் பார்க்கும்போதெல்லாம் எல்லாருக்குமே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கலன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணும், ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அந்தளவுக்கு அவங்க கதையில் வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நான் அப்புக்குடிசரோட பேர் அப்ளை பண்ணுறேன், ஒரு விவசாயி ஒய்ஃப் அப்ளை பண்ணுறேன். அண்ட் என்னை நம்பி இவ்வளோ பேரை ரெப்ரசென்ட் பண்ணுற கேரக்டர் கொடுத்ததுக்கு மோகன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் வந்து ஸ்பாட்டில் டைரக்டர் மாதிரியே இல்லை, எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தார். ஸோ ஒரு ஒரு சுச்சுவேஷனும் எனக்கு அந்த எனக்கு ஃப்ரம் அ சிட்டி கேர்ளுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொன்னதுக்கு அகெயின் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து ஒரு விவசாயி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் அண்ட் ஆல்சோ ஆக்டரும் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப ஆனஸ்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம் டெஃபினட்டாக எல்லாருக்கும் ரிலேட்டபுளாக இருக்காது, பட் ரிலேட்டபுளாக இருக்கணும், ஏன்னா நம்மளும் வந்து விவசாயி ஃபீல் பண்ணுறது வந்து நம்மளும் ஃபீல் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் போய் சேரும். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் சார் சொன்ன மாதிரி ப்ரெஸ்ஸோட கை தான் இருக்குது, அவங்க தான் ஸ்பான்சர், அண்ட் அவரோட ப்ராஃபிட்டை நம்ம காப்பாற்றணும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கேங்கிறதுக்காக என்னை வந்து முட்டி போட்டு நின்று இது ஹைட்லாம் கம்மி பண்ணி ஹாஃப் ஸ்குவாட்லாம் பண்ணி சொல்லாமல் இருந்ததுக்கு அப்போ சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபிலிம் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு டெஃபினெட்லி ஒரு அவார்ட் வினிங் ஃபிலிம், பட் ஆல்சோ எல்லாருக்கும் வந்து ஒரு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டும் இருக்கும். ஸோ இந்த ஃபிலிம் வந்து சக்ஸஸ் ஆகணும் நான் வேண்டிக்கிறேன், அண்ட் உங்கள் சப்போர்ட்டுக்கும் நான் வேண்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பிஸ்னஸ் ஆகிருக்கு எங்கள் மேடையிலேயே, அதான் பெரிய சந்தோஷம் எனக்கு. அதுக்கு சுசீந்திரன் சார் ஒரு லீடை போட்டு போயிட்டார், அவரும் ஒத்துக்கிட்டார் வாங்கிக்கிறேன்ட்டு, சந்தோஷம். இன்னைக்கு கண்டிப்பாக 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குது. ஏன் பயப்படாதீங்க, ஏன் நான் 1 கோடி ரூபா சம்பாதிக்க கூடாதா, எல்லோரும் வாங்கிட்டாங்கிறேன், எனக்கு 1 கோடி அந்த கண்ணில் காட்டவே இல்லை இன்னும். நானும் வந்து 10 வருஷம் போயிடுச்சு, கண்டிப்பாக வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகர்சாமி எங்கள் ஊரில் ஹீரோயினை பற்றி மெயினாக சொல்லி ஆகணும், நிறைய ஹீரோயின் பார்த்தாங்க எனக்காக நடிக்கிறதுக்கு, எல்லா ஹீரோயினையும் அப்புக்குட்டியா ஐயோ அவர் என்ன எப்படி இருக்கு, ஏன் என்னை பார்த்தா பயமா ஹீரோயினுங்களுக்கு, எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் எங்கூட நடிக்கக்கூடாது அவங்களாம், நான் ஒரு நடிகராக தெரிஞ்சிருக்கேன் ஏன் நடிக்கக்கூடாது, எனக்கு ஒன்றும் புரியல. அதில் வசுந்தரா பாராட்டுவேன், செமையாக நடிச்சிருக்கீங்க என் கூட, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நடிக்க துணிஞ்சதுக்கு பிறகு இனிமேல் என்ன பாருங்கள், லைன் கட்டி ஹீரோயின் வருவாங்க கன்ஃபார்மாக என் கூட நடிப்பாங்க நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். பொன்னி மோகன் சார் இந்த படத்தை இயக்குன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒவ்வொரு சீனும் நல்லா வராமல் விடவே மாட்டாப்புல, அப்படி இருந்தோன்னு வச்சுங்களேன் சார் இந்த இடத்துல நான் கொஞ்சம் விட்டுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் அந்த சீனை திரும்ப ரிபீட் எடுக்கிறது, நான் ரொம்ப ரசித்து அழகுசாமியின் குதிரையில் எனக்கு எப்படி ஒரு பேர் வாங்கி கொடுத்ததோ அதே மாதிரி இந்த படம் அதை விட மேல்
எனக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா தான் எங்கள் ப்ரொடியூசருக்கு சந்தோஷம், லிப்ராஸ் சாருக்கு சந்தோஷம், சார் அடுத்த படமும் நீங்கள் வாங்கிடுங்க தயவு செஞ்சு அப்படின்னா தான் வந்து நானும் சம்பளம் வாங்க முடியும், இல்லைனா அப்புக்குட்டி படம் சரியில்லையோ பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ஓடுற படமாகவே நான் நடிக்கிறேன், இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும், சாங் எல்லாமே நல்லா வந்திருக்கு, டீம் எல்லாருமே நாங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் நிறையா பேசணும்னு நினச்சேன், டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கம்மியாக பேச முடியுது. மெயினாக பத்திரிகை நண்பர்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் என்னை மறக்காமல் மக்கள் மத்தியில் போய் சேர்த்துருக்காங்க, பத்திரிகை நண்பர்கள் உண்மையாக சொல்ல போனால் அதுதான் உண்மை, இல்லைன்னா எனக்கு இடையில படங்கள்லாம் வரல மறந்துருப்பாங்க மக்கள். அந்த வகையில் என்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருங்க, அப்புக்குட்டி இவர் தான், இவர் தான் அப்புக்குட்டி, இவர் தான் அழகசாமியில் குரு பண்ணார், இந்த படம் பண்ணார், அந்த படம் பண்ணார்ன்னு என்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கீங்க, அதுக்கு மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். என்ன காரணம்னா ஒரு விவசாயத்துக்கான ஒரு படம், நீங்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை இயற்கை விவசாயங்கிறது இப்போ தான் நம்ம கண்ணுக்கு அப்படியே முன்னாடி தெரியுது. நீங்கள் இதுக்கெலாம் உறுதுணையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இயற்கை உணவை நம்ம சாப்பிட்லாம். ஒவ்வொரு விவசாயியும் யூரியா போட்ட தண்ணிக்குள்ளே தான் நிற்கிறான், அதுக்குள்ளே தான் நம்ம புண்ணாகிக்கிட்டு ஒரு நோய்வாய்ப்பட்டு இன்றைக்கி எல்லா நோய்க்கும் காரணம் வந்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் தான். அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம யூடியூப் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டோம், அதனால் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது, உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த படமும் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கும்னு நம்புகிறேன். நன்றி.